எங்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது என்னங்க, உங்க ஆட்சியில நீங்க அதை செய்யலையா, இதை செய்யல, இந்த ஆட்சியில இதை செஞ்சிருக்க, இத என்ன நினைக்கிறீங்க, அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்க முடியுதா? மக்கள் அதிமுக நல்லா இருக்கணும், ஒற்றுமையா செயல்படணும், அந்த கட்சி நல்லா மீண்டு வரணும் நினைக்கிறேன், அதனாலதான் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். நீங்க கேக்குறது அதுக்குதான் நான் சொல்லிட்டேன். எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் வரப்போகிற எங்களுடைய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர், இந்த இயக்கத்துக்கு எது நல்லதோ, தொண்டர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வார். திரும்ப திரும்ப இத முதல்ல சொல்லிட்டு நீங்க இதான் கேட்க போறீங்க, அப்புறம் திரும்ப திரும்ப இதை சொல்றாங்க, அவன் சொல்றான், இவன் சொல்றான்ல. எனக்கு அதாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு, அவரை எடுத்துக்கொள்ளலாம். அண்ணன் சொன்னது சொல்றது, ஏன்னா அரசாங்க இருங்க, அவர் கேட்டு முடிக்கும்னு அது பதில் சொல்லணும்னா நீங்க கேக்குறீங்க. அதே துறைமுகம் நான் சொல்றேன், 10 வருஷமாக நாங்க ஒன்னும் செய்யலன்னா, 2011 இருந்து 2016 வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தோம், 2011 2021 வரைக்கும் ஆச்சு. திரும்ப ஆண்ட கட்சிக்கே மக்கள் வாக்களித்தாருன்னா மக்கள் ஏமாளிகளா? மக்கள் ஏதாச்சும் எங்க காய்ச்சல குறைய ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, இப்ப இங்க மதுரையில பாருங்க எத்தனை, அது அண்ணன் எப்பவுமே ஜோக்கா தான் சொல்லுவார். அவருக்கு என்னண்டா, இப்ப நான் கூட ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய கோயம்புத்தூர்ல நம்ம முதலமைச்சர் ஒரு விழாவில் 55,000 பேரை சேர்த்ததாக ஒரு அறிக்கை, 55,000 பேர் கூட்டத்துல கூடியிருப்பாங்க, கூடினாங்களா என்னன்னு கூட தெரியல, அதை கட்சியில் சேர்ந்தாங்கன்னு பல கட்சியிலன்னு போட்டாங்க. அப்போ அண்ணன் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நாங்கள் மதிக்கக்கூடியவர் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு அவை முன்னவர், ஆனால் துறைமுருகனை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி மாறி வர்றவங்களாம் நான் விபச்சாரிகளை தான் பார்க்குறேன்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றவங்களுமா அப்படின்னு ஒரு நம்முடைய கேட்குறார், நம்ம ஊடகத்தில் இருக்கிற, ஆமாம் ஆமாம், எத்தனை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்படி அவர் அப்படி சொல்லக்கூடியவர், இதையும் நகைச்சுவே அதை விட சொல்லியிருக்கலாம். ஏன்னா 10 ஆண்டுகள் எங்களுக்கு சிறந்த ஆட்சி இந்த ஆட்சி கொடுத்துருக்கோம், மதுரையில் எவ்வளோ வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பெரிய சாலைகள் வசதிகள், உங்களுக்கு குடிமராமத்து பணிகள், இந்த குடிமராமத்து பணிகள்லாம் நீர்நிலையில் தான் வருது, நீர்வளத்துறையில் தான் வருது, எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்கிறோம், அந்த தடுப்பணைகள்லாம் அண்ணன் துறையில் தான் வருது, துறைமுருகன் துறையில் தான் வருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு இதை சொல்கிறாருன்னா ஏதாச்சும் பேசட்டுமாப்பா, திமுக அதிமுக காரங்க ஏதாச்சும் கேட்கட்டும், நம்ம கட்சியை நம்ம ஆட்சியை பற்றி ஏதாச்சும் 2 வருஷம் வையட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எதிர்த்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எத்தனை இயக்கங்கள் இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு பேசினாங்களே, போராட்டத்துக்கு வந்தாங்களே, இன்னைக்கு அவங்களாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் வாய் மூடி மௌனி ஆகிட்டாங்களே, இல்லைன்னா இங்கிருந்து எங்கேயும் அகதியிலாக வேற எங்கேயும் போயிட்டாங்களா? இப்போ இலங்கையிலேருந்து வர்ற நம்ம சகோதரர்கள் வர்ற மாதிரி இவங்க எங்கேயும் போயிட்டாங்களான்னு தெரியல. இன்னைக்கு அந்த 8 வழிச்சாலைக்கு நம்முடைய அமைச்சர் சொல்றாரு, போயிட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனால் ஏவா வேலு சொல்றாரு, நாங்கள் அந்த எதிர்க்கவே இல்லைன்றார். அந்த எதிர்க்கவே இல்லைன்னு சொல்ற இடத்துல அந்த நேரத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது, அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு இருக்க மாண்பும் முதலமைச்சர் என்ன பேசினார்னு அதுல இருக்கு. வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, கமிஷனுக்காக நீ இந்த மாதிரி மக்களை வதைக்கிறான்னு அடுக்கடுக்கா புள்ளி விவரங்கள் கொடுக்கிறார். ரமணா படத்துல விஜயகாந்த் கொடுப்பதை போல நம்முடைய முதலமைச்சர் யாரால எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை தென்னை மரங்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனை இது கம்மாய்கள் காமிக்கப்படுகிறது, எத்தனை பெரிய கம்மாய் ஏரிகள் எத்தனை பாதிக்கப்படுகிறது, இப்படி அடுக்கிட்டே வந்திருக்காரு, அடுக்கடுக்கா சொல்லியிருக்காரு, எத்தனை ஆயிரம் இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இத்தனை பேருடைய வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து விட்டு எடப்பாடியார் மட்டும் கமிஷனுக்காக செய்கிறாரா அப்படின்னு அவர் அன்னைக்கு பேசினாரு. அதான் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற, இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் ஏவா வேலும் மறந்துட்டார், நாங்கள் என்னைக்கும் அப்படி இல்லை, நாங்கள் 8 வழிச்சாலை எடுக்கிறதுல எங்களுக்கு மறுப்பேதும் இல்லை, அந்த மக்களை சரிப்படுத்தி நடத்துங்கன்னு தான் சொன்னோம்ன்றார். கிடையவே கிடையாது, இல்லைங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எங்க மேல. இதெல்லாம் ஆளுகிற கட்சியில் இருக்கிறவங்க எங்களை பற்றி விமர்சனம் பயின்றாங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கிறோம் தான். எங்களை பற்றி அவங்க பேசாமல் இருந்தால் தான் நாங்கள் சங்கடப்படணும், அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் ஏதாச்சும் இவங்களை பற்றி பேசியிருக்கோமா? எங்கள் ஆட்சியில்
இருக்கும்போது இவங்களை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கமா? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தாம இன்னைக்கு கூட முதலமைச்சர் போறதுக்கு நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு நல்ல தீர்வை கொண்டுட்டு வாங்க, நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், வெற்றி பெறணும்னு நாங்க சொல்றோம்ல, இது மாதிரி எப்பவாச்சும் அவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு எங்களை பேசுறாங்கனால எங்களை பத்தி அதுல குறை இதுல குறை, இந்த கட்சி இன்னும் மூணா இருக்கு, இது பிரிவா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் எழுதுறாங்கனால நாங்க ஏதோ வளர்ந்துட்டோம், அவங்களை காட்டிலும் மிகப்பெரிய இடத்துல நாங்க வந்துட்டோம், அடுத்து மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறத எடப்பாடியார், எனவே இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க திமுக. அதனுடைய நிலைப்பாடு தான் இது. உறுதி தலைவர் பட உறுதி, எடப்பாடியார் படமும் உறுதி. சரி சரி, அண்ணா திமுகவுக்கு எது நல்லதோ, இந்த இயக்கம் வந்து சிறுபான்மை ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் இப்படி சாமானிய மக்களுக்காக இந்த கட்சி அதிமுக உருவாக்கப்பட்டது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, மற்ற கட்சி வேற அதிமுக வேற. அதிமுக ஆட்சியில தான் ஒரு சிறந்த திட்டங்கள் பேசப்படுகிற திட்டங்கள், இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகிற திட்டங்கள், எந்த அரசு வந்தாலும் மாற்ற முடியாத திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி தான். அது மட்டும் இல்ல, தமிழகத்திலே அதிக நாள் ஆண்ட கட்சி அதிமுக தான். ஒரு நடிகரால் துவக்கப்பட்ட கட்சி, ஒரு நடிகர் என்ற அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு கேலி கிண்டல் பேசினவங்க, அப்படிப்பட்ட கட்சி தான். மனித புனிதபதி ஒரு பெண் வந்து இந்த தலைமையேற்று இந்த கட்சியை வளர்த்து ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக மாற்றி, இன்னைக்கு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தவர் இன்னைக்கு தலைமையேற்று இருக்கிறார். அவருடைய ஆட்சி 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் அதிமுகவுடைய சரித்திர சாதனைகள். சிறந்த ஆட்சி 7.5% கொடுத்தது நாங்கள் தான் கொண்டாந்துருக்கோம். 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சி, எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். அதே மாதிரி சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததும் அதே மாதிரி, எத்தனையோ சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம், இத்தனையும் செஞ்சிருக்குது இந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்னும் பல 100 ஆண்டுகள் இருக்க வேண்டுமானால் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது எந்த மாற்று கருத்தே எதுவும் இல்லையே. இதெல்லாம் தொண்டர்களுக்காக மக்களுக்காகத்தானே நாங்கள் கேட்குறோம். எங்கள் கட்சி இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வருதுன்னா வேறவங்க சொல்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த கட்சியினுடைய ஆதாரமாக இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், இன்னைக்கு கட்சி கழக தொண்டர்களால் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 2600க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால், 2500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால் பொதுச்செயலாளர் இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான எடப்பாடியார் மீண்டும் பொதுச்செயலாளராக வரணும்னு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறோம். இது வந்து ஒரு தப்பு இல்லையா? கட்சிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த கட்சியை நிலைநிறுத்தணுன்றதுக்காக கட்சியின் நிலைப்பாட்டை கொண்டு வரது, இது ஒன்றும் வாரிசு அரசியலுக்காக இல்லை. நாங்கள் வாரிசு அரசியலில் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தானே அதிமுக தலைமையேற்றிருக்கிறாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காச்சும் சாதாரண உறுப்பினர் வர முடியுமா? ஒரு ஆதி திராவிடர் அதில் வர முடியுமா, தலைமையேற்க முடியுமா? எங்களில் அண்ணன் தனபால் அவர்கள் 2 முறை சபாநாயகராக இருந்தார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், எங்கள் கட்சியே வித்தியாசமான கட்சி. இந்த கட்சி இருக்கணுங்க, இந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு கேப்டன் வேணும்ல, கேப்டன்ஷிப் இருந்தா தானே முடியும். அப்படி ஒரு கேப்டனை நாங்கள் உருவாக்கி இருக்காங்க, அவருக்கு உரிய அந்தஸ்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சார் சார், இது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார். ஏற்கனவே இது பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எல்லாம் தெரிந்தவர். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், மாண்பு அம்மாவோடு பயணித்தவர், மாண்பு அம்மாவுடைய பள்ளியிலே படித்த ஒரு சிறந்த மாணவர், அதனால தான் 4 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார். அவர் எது நல்லது இந்த இயக்கத்திற்கு, எது கழக தொண்டர்களுக்கு எது நல்லதோ அதை அவர் நிறைவேற்றுவார். நான் சொன்ன தேர்தலுக்கு 3.5 ஆண்டுகள் இருக்கு, ஏன் அதுக்குள்ள நீங்க இது பண்றீங்க? அதுக்குள்ள காலங்கள் இத்தனையோ மாற இருக்கிறது. இப்பவே இந்த ஆட்சி மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1 ஆண்டு காலமாக நல்ல மழை பெய்கிறது, நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது, நீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தமிழக அரசு இன்றைக்கு மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை. இதை முக்கியமான வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் மெத்தனமாக இருக்கிறது. அத்தனை தரப்பிலும் அதிகாரி மட்டத்திலும் சரி, மக்கள் மத்தியிலும் இந்த அரசு அவப்பெயரைத்தான் சம்பாதித்திருக்கிறது. இதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் வருகிற நேரத்தில் எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கிறவர் அவர் நிரந்தர பொதுச் செயலாளராக மாறப்போகிறார். மாறினவுடன் நிச்சயமாக நல்லது எதுவோ அதை செய்வார்.
அதோட மற்ற மக்களுக்கான பிரச்சனையே கேளுங்க. முரசொலி முரசொலி நல்ல கருத்தை சொல்லுவாங்களா? திமுக அண்ணா திமுகவுக்கு நல்ல கருத்தை சொல்லி நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பள்ளம், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு சக்தியை மாற்றுவதற்கு இது போன்ற தலையங்கள்லாம் முரசொலி வழக்கமான ஒன்றுதான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. எங்க தலைவரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசி அந்த பத்திரிகையில வந்திருக்கு, அசிங்கமாக எழுதியிருக்கிறார்கள். அரியாரம் பூசியவன் அரசியல் தெரியுமா, அரசியல் பண்ண முடியுமா என்று கேட்டதான் முரசொலி. 11 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்ததுதான் புரட்சி தலைவர் ஆட்சி. அதுக்கடுத்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 14 ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சியை கொடுத்தாங்க. அம்மாவே அதே மாதிரிதான், நடிகை எல்லாம் ஆட்சி அரசியல் பண்ண முடியுமா என்றெல்லாம் கேட்டாங்க. துச்சாதார வழிபாடு செஞ்சாங்க, அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலேயே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏடாக இருக்கிற முரசொலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்லுமா? அதை நல்ல ஆலோசனை சொல்லு என்று கேட்பவன் கேப்பவன் இல்ல இல்ல கேட்பவன் உண்மையிலே அடிமுட்டாளாக இருப்பார்கள் என்பதை தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அரசு எப்படியும் கவிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய நாடகம் நடத்தி சட்டமன்றத்தில் வரலாறு காணாத அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற தலைவர் எங்களுடைய சட்டமன்ற தலைவருடைய சட்டையை பிடித்து இழித்து கிழித்து அவருடைய அவையிலே அவருடைய இதுலேயே உட்கார்ந்தாங்க, சேர்லேயே இருக்கையிலே உட்கார்ந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். சட்டையை அங்கே இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ள இருக்கும்போது முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் நன்றாக இருந்தார். அவரை அழகாக கொண்டு போய் வெளியே விட்டாங்க. அங்கே போனால் சட்டையை கிழித்துட்டு நாட்டு ரோட்டுக்கு வந்தவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நல்ல ஆலோசனையும் நல்ல சிந்தனையும் ஒரு வரும் என்பது எவனாலும் அண்ணா திமுக காரணம் அடிமுட்டால் கூட நினைக்க மாட்டான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக நிரந்தர பொதுச் செயலாளராக வரப்போகிற அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் இருக்கிறது, கட்சியும் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாமே அங்கே தான் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் அங்கே தான் இருக்கிறார்கள். எனவே ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? எத்தனையோ பிரிவு இருந்தாலும் கடைசியில் எது பெரியதோ அதுதான் நிலைக்கும். எனவே நீ அதை பற்றி கவலை, நாட்டுக்கு என்ன சிந்தன அதை கேளுங்கப்பா. சும்மா திரும்ப இதுவே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேங்க, இடைக்கால பொதுச் செயலாளர் இன்றைக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர் இந்த கட்சிக்கு தொண்டர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வார், நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய போகிறார். அவர் தான் அடுத்த முதலமைச்சர், அதை மாற்று கருத்து எதுவும் இல்லை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் செல்வாக்கு கூடுகிறது. சொல்லுங்க, அடுத்தது ஏதாச்சும் மக்கள் செழிக்க போறாங்க. ஏற்கனவே இந்த நகைக்கடன் தள்ளுபடியில 48 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பெறக்கூடிய தகுதி இருந்தும் கூட வெறும் 13 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. கொடுத்து அதுவும் இன்னைக்கு மீற இல்லை. அதுவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கெல்லாம் இன்னும் பணமே வரலன்றாங்க. அந்த சங்கங்கள்லாம் இன்னைக்கு நலிந்து போயிருக்கிறது. அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை வைத்த நகையை அடமானம் வைத்தவர்கள் நகையை கொடுத்து விட்டார்கள். அரசாங்கம் கொடுத்துருந்து அரசாங்கம் இன்னும் கொடுக்கல, பணம் கொடுக்கல. எனவே அடைய எல்லா சங்கங்களும் இங்கே பணம் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு இவர்கள் அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் கூட இதில் என்ன செய்ய போகிறாங்க, அதில் என்ன 1500 ரூபா இந்த முதியோர் பென்ஷனை உயர்த்திக்கிடுவோம்னு திமுக அரசு சொல்லிச்சு தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு 1000 ரூபா என்னன்னா கேஸ் மானியம் கேஸ் வச்சுருக்கவங்களுக்கு கேஸ் மானியம் வாங்குறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அதையும் கட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி இருக்கிற இந்த அரசு இந்த 1000 ரூபாயில எத்தனை பேர் கொடுக்க போறாங்கன்னே தெரியல. அதுவும் குளறுபடி தான், அந்த அரசுக்கு நல்ல பேர் வராது. உண்மையிலேயே இந்த அரசை நிறைவேற்ற வேண்டுமானால் இன்றைக்கு 2,02,10,00,000 பேர் இன்னைக்கு 15 லட்சம் பேராக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 2,15,00,000 பேருக்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பாங்களா? அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கோம். உணவுத்துறை அமைச்சர்கிட்ட நான் அதை விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கோம். அவரும் இங்கே வந்து ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட கடந்த வாரம் வர்றதாக சொல்லியிருந்தாங்க, வரல.
வர 30ஆம் தேதி 9ஆம் தேதி 8ஆம் தேதியே வர்றாருன்னு சொல்றாங்க. வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேளுங்க. நாங்கள் ஏற்கனவே திருச்சிக்கு சிறப்பு நீதி கொடுத்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரை மாநகராட்சிக்கும் இந்த அரசு சிறப்பு நீதி ஒதுக்க வேண்டும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அது இன்ன வரையும் ஒதுக்குனதாக தெரியல. நான் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிறேன், இந்த பள்ளி சொன்னது மாதிரி சுச்சு சுச்சு சுச்சுன்னு சொல்லுமா, அது மாதிரி நம்ம நிதியமைச்சர் கொஞ்சம் கவனம் செலுத்தி மதுரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க மதுரை மக்களுக்கு இவர் மத அந்த மக்களை பார்க்காதவங்களுக்கு கூட இவர் திரும்பவும் உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த அந்த மதுரை மக்களுக்கு மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த நிதியமைச்சர் தன்னுடைய செல்வாக்கு மூலமாக ஏதோ செய்கிறாருன்றாங்க, செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாருன்றாங்க. இப்போ அவங்க கட்சியில் இருக்கிற உள்கட்சி தேர்தலில் கூட அவர் சொன்னால்தான் பகுதி செயலாளர் இதெல்லாம் வர முடியும் அப்படின்ற மாதிரி நிலை இருக்குன்னு சொல்லும்போது ஏன் மதுரை மக்களுக்கு செய்ய மாட்டேன்றார் என்றதா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. மதுரை மக்களை பாராமுகமாக பார்க்குறாரு அப்படின்ற சந்தேகமாக இருக்கிறது. அவர் தான் சிறப்பு நிதி ஒதுக்கி வாங்கணும்ன்ற முதலமைச்சர்கிட்ட சொல்லி மதுரையில் இருக்கிற இந்த சாலையெல்லாம் குண்டும் குழியுமா, அது எங்கள் காலத்தில் போடப்பட்ட சாலையெல்லாம் ரத்து பண்ணிட்டு புது டெண்டர் விடலை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த மழை காலம் வர்றதுக்கு முன்பாகவே நான் கூவியிருக்கேன், சேவல் கூ மாதிரி கூவியிருக்கோம், இந்த மாதிரி வரப்போகுது மழை வரப்போகுது, குண்டும் குழியுமா சாலைகள்லாம் இருக்குது, தெருவெல்லாம் கிடையாது, சாக்கடை வந்துடும், டெங்கு வந்துடும், வியாதிகள்லாம் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன், நானே சொன்னேன், உங்கள் ஊடகம் மூலமாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அரசாங்கம் விழித்து கொள்ளவும்ல, மாநகராட்சியும் விழித்து கொள்ளலை, இங்கே இருக்கிற ரெண்டு அமைச்சரும் செய்யலை. எனவே நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் கேட்டுக்கொள்ள நிதியமைச்சர் தான் நிதி ஒதுக்குறதில் இருக்காரு. எங்கள் அம்மா 250 கோடி ரூபா கொடுத்தாங்க 2011. ஆட்சி மாற்றம் வந்த உடனே 250 கோடி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மதுரையில் இருந்த கேடிகள் 250 கேடிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மதுரை மக்கள் சுதந்திரமாக ஆனாங்க, கேடிகள் இருந்து பிடிபட்டாங்க. மதுரை மதுரைக்கு தேவையான அத்தியாவசிய தேவை ரோடுகள் சாலை வசதியெல்லாம் போட முடிஞ்சது. அன்னைக்கு அத்தியாவசிய பணிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் கொடுத்த நிதி மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது. அதுபோன்ற ஒரு நிதியை நம்முடைய நிதியமைச்சர் கொடுக்கணும்ன்றதான் கேட்டு வாங்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையில் அவர் சொல்லிட்டாருன்னு அவர் சொன்னதுதான். அப்ப எங்க இது கேளுங்க, மக்களுக்கான பிரச்சனை திரும்ப திரும்ப இதுலயே வர்றீங்க, குண்டா செட்டிகளே வர்றீங்க, திரும்ப இது மக்களுக்கான பிரச்சனை என்ன, இத்தனை பேர் இருக்கீங்க அராஜன் கேக்குறீங்களா, மக்களுக்கான பிரச்சனை கேட்கறதுக்காக வரல, எங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது என்ன, இதே தான் ஏங்க 3 மாசம் 4 மாசம் எங்க கட்சியை தான் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்னங்க, நல்ல நாட்டு மக்களுக்கு எது தேவையே, ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் வந்து கேரளாவுக்கு செல்கிறார், கேரளாவுக்கு செல்கிறார், நம்ம 5 மாவட்ட மக்களுடைய நீராதார பிரச்சனையாக இருக்கிற முல்லை பெரியார் பிரச்சனை, இதை தீர்ப்பதற்காக போவதாக பத்திரிகையிலே செய்தி பார்த்துருக்கோம். இது ஒரு விளம்பரமாக இல்லாமல், விளம்பரத்தை மட்டும் தேடாமல் உண்மையான ஆத்மாத்ம உணர்வோடு அவர் நம்முடைய கேரள முதல்வர் பிரணாய் விஜயனிடம் பேசி தீர்வு காண வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பேபி அணை கட்டுவதற்கு இடையூறாக இருக்கின்ற மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களை அப்புறப்படுத்த அதனுடைய முதலமைச்சர் மறுக்கிறார். அங்கே இருக்கிற நிர்வாகம், கேரள அரசு நிர்வாகம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய அதிகாரிகள் அந்த அணையை பார்வையிடுவதற்கு சென்றால் அதை தடுக்கிறார்கள், அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறார்கள். எனவே இது போன்ற இதற்கெல்லாம் தீர்வு கண்டு உண்மையான தீர்வு, 5 மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்வை மாண்பு முதல்வருடைய பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் 142 அடி மாண்பு அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி 2011 நிறைவேற்றி ஏறத்தாழ 4-5 முறை 142 அடி நிறைந்த அந்த முல்லை பெரியார் அணை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்ந்த பிறகு ரூல் கருவு என்ற திட்டத்தை மூலமாக இன்றைக்கு 142 அடிக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றக்கூடிய நிலையில் எப்பொழுதும் திமுகவுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு ராசி உண்டு. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்பொழுதுமே இந்த அணை பிரச்சனையில், காவிரி ஆற்று பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, பாலாற்று பிரச்சனையில் கவனம் செலுத்துவது கிடையாது. இதனால் விவசாயிகளும் மக்களும் மிகப்பெரிய தொல்லனா சுயரத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, 5 மாவட்ட மக்களுடைய எண்ணங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இது வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் சந்தித்தார், கேரள முதலமைச்சர் சந்தித்தார், பரிசு கொடுத்தார், நினைவு பரிசு கொடுத்தார் என்ற அடிப்படை இல்லாமல், அவனுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கமாக இருக்கின்ற புறநாய் விஜயன் அவர்களும் நல்ல தீர்வை இந்த 5 மாவட்ட மக்களுக்கும் தருவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையில், ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுகிறது, அந்த மக்களுடைய பரிசாக மதுரை மதுரை உட்பட 5 மாவட்ட மக்களுக்கு பரிசாக, ஓணம் பண்டிகை பரிசாக 142 அடியிலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கும், கூடுதலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும், மரங்களை வெட்டி கொள்வதற்கும், பேபி அணை பராமரிப்பிலே முழு கவனம் செலுத்துவதற்கு, தமிழக அரசுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதற்கும் அந்த கேரள முதல்வர் நல்ல ஒரு பதிலை சொல்லுவார் என்று நான் கருதுகிறேன்.